இந்த பில்டிங் தான்ல இந்த பில்டிங் தானா இந்த பில்டிங் மட்டும் தான் இதுல 7 குத்தலை இருக்கு சார் 7 ஆமா சார் இதுவா ஆமாங்க கட்டில் இது பட்டி இந்த வெறும் கட்டில் இந்த தார்பாய் ஒரு வீடா ஆமாங்க அது ஒரு பட்டி இது ஒரு வீடா ஓ இது ஒரு வீடா அதுல இருப்பாங்க வணக்கம். என் பேர் தீபக். வித்தியாசமான இடங்களை இல்லை வித்தியாசமான மனிதர்களை தேடி போய் உங்களுக்கு காட்டுறது தான் இந்த மீட்டர் ஸ்ட்ரேஞ்சர் சேனலுடைய ஒரே நோக்கம். அந்த வகையில் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான இடத்துக்கு வந்திருக்கோம். வித்தியாசமானன்னு சொல்கிறத விட ஒரு ஷாக்கிங்கான இடம்னு சொல்லலாம். ஷாக்கிங் நான் சொல்கிறது வந்து ஒரு பில்டப் இல்லை, உண்மையாகவே ஒரு ஷாக்கிங்கான விஷயந்தான். என்னென்னா இப்போ நீங்கள் பாருங்கள், இது ஒரு மெயின் ரோடு, சென்ட்ரல் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியா இது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்குள்ளே இங்கே வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒன்றுமே தெரியாது, என்ன இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. வாசல் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டோட வாசல் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக. ஆனால் இந்த ஒரு பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு பில்டிங்குள்ளே வந்துட்டு 500-600 பேர் வாழ்கிறாங்க. கிட்டத்தட்ட 135 குடும்பங்கள் இது உள்ளே இருக்குது இந்த ஒரு பில்டிங்குள்ளே அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எவ்வளோ ஷாக்கிங்கான ஒரு விஷயம். நம்ம சென்னையில் தலைநகரத்தில் சென்ட்ரலுக்கு பக்கத்தில் ரிப்பன் பில்டிங்லேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் இந்த ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து இந்த ஏரியாவுக்கு பேர் வந்து கண்ணப்பர் திடல். கண்ணப்பர் திடல் பக்கத்தில் ஒரு ஷெல்டர் இது. இந்த ஷெல்டருக்குள்ளே எதுக்கு இந்த ஒரு பில்டிங்குள்ளே வந்துட்டு ஏன் வந்து இவ்வளோ குடும்பம் இருக்காங்க, ஏன் வந்து வந்து 135 ஃபேமிலி ஒரு ஏரியாவே, சென்னையில் இருக்கிற ஒரு ஏரியாவே கொண்டு வந்து இங்கே வந்து போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட 20 வருஷமாக. ஏன் எதுக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போகிறோம். இந்த மாதிரி வந்து எவ்வளோ மக்கள் வந்துட்டு இங்கே கூட்டமாக கொண்டு வந்து இந்த பில்டிங்கில் போட்டதுக்கான காரணம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆனால் அதான் உண்மை. அது என்ன, ஏன், அந்த ரீசன் என்ன அப்படின்றதா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த டைமில் போட்டதுலேருந்து 20 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்க ஒருத்தர் வந்து த்ரூஅவுட் இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம காட்டி வந்து கைட் பண்ண போகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, உள்ளே என்ன இருக்குது, எப்படி ஏன் இந்த விஷயம் நடந்துச்சு எல்லாமே நம்ம பார்க்கலாம். வாங்க. ஆ சுத்தி அதெல்லாம் எடுத்துருக்கோம். 22 வருஷமா நாங்க லோல் பட்டு லொங்க அணிறோம். நாங்க 2002 வந்தோம். 2 மாசம் 7ஆம் தேதி வந்தோம். இது உள்ள நாங்க வீடு தரேன்னு சொன்னாங்க. ஒண்ணுமே எங்களுக்கு வீட கொடுக்கல. நான் எந்த விடுவு காலமே எங்களுக்கு வரல. எல்லாம் கெஞ்சி அடிக்கிற பசங்க, ரவுடி பசங்க எவ்வளோ பேர் வருவாங்க இது உள்ளே. எல்லாரையும் நாங்கள் தான் வெளியே அனுப்புவோம். நீங்கள் எங்கே கறிக்கோ ஏதோ கறிக்கிற வெளியே அனுப்புவோம். போலீஸ்காரங்களே எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதில்ல, எந்த அரசாங்களையும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல. ஆனால் ஓட்டு காக்க மட்டும் கரெக்டாக உள்ளே வந்துடுவாங்க எல்லா கட்சிக்காரங்களும். உங்கள் பேர் சொல்லு. என் பேர் டி செல்வம் சன்னா துரைசாமி, 58. நீங்கள் முதல் முறையாக வந்ததில் நீங்களும் ஒருத்தர் இல்லை? ஆமாம், ஆரம்பத்தில் 67 குடும்பம் கொண்டு வந்து விட்டாங்க. வேர்ல்டு லெவலில் உலக லெவலில் தடகளா போட்டி நடத்துனாங்க. அனைத்து விதமான போட்டி. நேரு ஸ்டேடியம் பழைய இந்தியன் ஸ்டேடியத்தை அடிச்சுட்டு புதுசாக கட்டி உலக அளவில் விளையாட்டு வச்சாங்க. நாங்கள் வந்து ரிப்பன் பில்டிங் ஆப்போசிட்டில் நேஷனல் தர்பார் ஹோட்டல். எங்களுடைய 3 தலைமுறை முன்னாடி இருந்தவங்களாம் இருந்தாங்க. பெரியப்பா, சித்தப்பா, சின்னம்மா, பெரியம்மா மாதிரி எல்லாரும் சென்னையோட ஒரு பூர்வீக குடி. இது 5வது தலைமுறை இருந்து அந்த தர்பார் ஹோட்டல் எதிர்க்க அந்த பட்னூர் சாகசம், வீவி கோயில் தெரு அப்படிலாம் சந்து பந்தெல்லாம் நாங்கள் குடியிருந்தவங்க. எங்கள் மூதாட்டியார் எல்லாம் அவங்களை கொண்டு வந்து இந்த அம்மா போக்குவரத்து இடைவராக இருக்குது, நீங்கள் இடைஞ்சலாக இருக்கிறீங்க, வழியிலே சமைக்கிறீங்க, வழியிலே படுத்து தூங்குறீங்க. அந்த ஏசியன் ஒலிம்பிக் ஏசியன் ஒலிம்பிக் நடக்கும்போது அதில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இங்கே கொண்டாந்து இங்கே விட்டுட்டாங்க. இங்கே கொண்டு வந்து விடும் போது அவங்களுடைய வாக்குறுதி வந்து 3 மாதத்தில் வீடு மாற்றிடம் வழங்குறதா தான் உத்தரவு. 3 மாசத்தில் 3 மாசத்தில் ஆனால் 20 வருஷம் ஆயிடுச்சு, 21வது ஆண்டு தொடங்கிடுச்சு. அதனால இந்த மக்கள் வந்து எங்களை வந்து கொண்டு வந்து விடும் போதோ 67 பேர் உணவு அட்டை வாங்கிட்டு வாக்காள அடையாள அட்டை வாங்கிட்டு தான் எங்களை கொண்டு வந்து உள்ளர விட்டாங்க. இப்போ எங்களுடைய பாப்புலேஷன் ஜெனரேஷன் அதிகமானதுனால எங்களை கொண்டு வந்து விடும்போது இந்த ஒரே ஒரு கட்டத்தில் 67 பேர். இது பொதுவான இண்டிவிஜுவல் கழிப்பிடம் கிடையாது, கழிப்பிடமே கிடையாது, இதுவரையிலே கிடையாது. கழிப்பிடம் எம்என மக்கள் வந்து இந்த பில்டிங் தானா? இந்த பில்டிங் மட்டும் தான்.
எங்களை அந்த சைடாம் அப்பதிகே வந்து அந்த சாலை வந்து சைடாம் சாலை, இப்போ வந்து ராஜா சாலை மாத்திட்டாங்க. எங்களுக்கு பழைய ரேஷன் கார்டு ஓட்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா சைடாம் சாலை தான். இந்த பில்டிங் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்த பில்டிங்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பில்டிங் உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது, அந்த வீடெல்லாம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த பில்டிங்கோட மாடிக்கு போறோம். ஓ, ஏழு எட்டு வீடு ஒரே இதுவா? யார் உள்ள சொல்லுமா? இங்க எத்தனை பேர் இருக்கீங்கம்மா? எட்டு குடும்பம் இருக்கு. எட்டு குடும்பமா? ஆமா, இது உள்ள எட்டு குடும்பம் இருக்கு. இந்த ஒரே ஒரு வீடுக்குள்ள எல்லாம் அங்க எல்லாம் ஆக்கி சாப்பிட்டு வெளியே போய் பார்த்துப்பாங்க. அப்படியா? உங்க பேரு? வெளியில போய் சமைச்சிட்டு பாதி பேர் வெளியே பார்த்துருக்காங்க, மீதி பேர் இங்க இருக்கும். எங்களுக்கும் அதிகமா சம்பளமும் கிடையாது. மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கேம்ஸ், ஒரு ஒலிம்பிக் கேம்ஸ் இங்கே நேரு ஸ்டேடியத்தில் நடக்கும்போது ரோட்டில் வந்துட்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்காங்க, இவங்க ரோட்டில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இவங்களை ஃபுல்லாக வெக்கேட் பண்ணி தற்காலிகமாக ஒரு இடத்துல ஸ்டே பண்ண வைக்கிறோம், இன்னொரு 3 மாதத்தில் உங்களுக்கு வேறு இடம் கொடுக்குறோன்னு சொல்லி கொண்டு வந்து வந்து அவங்களுக்கு வைக்கப்பட்ட இடம் தான் வந்துட்டு இந்த ஒரு சத்திரம். அதே மாதிரி வந்து இலங்கையில் போர் நடக்கும்போது 2002 முன்னாடி அங்கே நிறைய உச்சகட்ட போர்கள் நடக்கும் காலகட்டத்தில் வந்துட்டு இங்கே இலங்கை அகதிகள் 89 இந்த 2000 வரைக்குமான இலங்கை அகதிகள் வந்து இங்கே தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்களை வந்து தற்காலிகமாக தங்க வச்சுட்டு தான் 20 வருஷமாக இன்னும் வந்து அந்த பெர்மனெண்ட் இடத்துக்கு மாற்றாமல் இந்த டெம்பரரி இடத்துலேயே வந்து இவங்க குடும்பம் வந்து 2x அதிகமாகிடுச்சு. இப்போ 2x அதை விடவே அதிகமாகிடுச்சு, 132 ஃபேமிலி ஆகிடுச்சு, இன்னும் இங்கேயே தான் இருக்காங்க. இது ஒரு வீடுங்களா? இது ஒருத்தர் வீடு, இந்த பிள்ளைங்க வீட்டு வேலைக்கும் போயிடுச்சு, ஸ்கூலுக்கும் போயிடுது. ஆமாம், இது ஒரு வீடு, அது ஒரு வீடு, அது ஒரு வீடு. அதில் அந்த பாப்பா பையனும் ஸ்கூல் போயிட்டாங்க, அவன் அம்மா ஹவுஸ் கீப்பிங் போயிடுச்சு. யார் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு? நீங்கள் ரெண்டு பேருமா? ரெண்டு பசங்களா உங்களுக்கு? இங்கே தான் இருக்கீங்களா? அப்படிங்களா? உங்கள் பேரு ராணி. இப்போ பையனா? உங்கள் அம்மாவா அது? ஓகே ஓகே. அப்போ நீங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது இங்கே வந்தீங்களா? நீங்க என்ன தொழில் பாக்குறீங்க?
மூணு குடும்பமா? வரலாமா? வணக்கம். இங்கே மூணு குடும்பம் இருக்கு. மூணு குடும்பம், இதுல ஏழு குத்தலை இருக்கு சார். ஏழா? ஆமா சார். இதுல வந்து நாலு பேர் இருக்காங்க. இங்கயா? இதுல நாலு பேர் இருக்காங்க. ஹஸ்பண்ட், ஒய்ஃப், குழந்தை, சத்யான்றவங்க. நாலு பேர். ஆமா, நாலு பேரு. ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க. இங்க வந்து நைட்ல வந்து பாத்துக்குவாங்க, வேலை கிளம்பி போயிட்டோம். அதை பார்த்து இதுல வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வீட்டுக்காரி இல்ல, அதனால அவங்க வந்து ரோட்ல வேலை செஞ்சுட்டு துணி மாத்த மட்டும் வந்துருவாங்க. ஓ, இங்க? சரி சரி. இதுல வந்து நானும் என் ஹஸ்பண்டா இருக்கிறோம். இந்த போஷன் ஒரே ஹால வந்து அதாவது ஒரு ஹால வந்து நாலஞ்சா பிரிச்சு இந்த மாதிரி ஏழா பிரிச்சிருக்கீங்க. ஏழு குத்தனா? இது முன்ன ரெண்டு பேர் இருந்தாங்க, அவங்க வெளியே போயிட்டாங்க, இங்க வாழ முடியலன்னு. இதுதான் எங்களுடைய சூழ்நிலை. ஆனா டிரெஸ் மாத்த முடியாது, பிரச்சனைங்க நிறைய வரும். நிறைய இந்த மாதிரி நிறையது. அடுத்தது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஏன்னா இடம் வந்து சரியா இல்ல, ஒரு சுதந்திரம் இல்லைன்றதால. சுதந்திரம் இல்லைன்னு இல்ல, அவங்கவுங்க சூழ்நிலைய அவங்க இடத்துல இருந்து பார்க்கும் போது தான் நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? புரியுதுங்க, புரியுதுங்க. அதனால அது மட்டும் இல்ல, குழந்தை எங்க பையன் வந்து இந்த ஏரியா சரியில்லைன்னா படிக்கிறதுக்கு வெளியே இடத்துல, நான் எங்க அம்மா வீட்டுல இருந்து செங்கராயன் காலேஜ்ல தான் படிக்க வைக்கிறோம். அந்த இடத்துல இருக்கிறதுனால குழந்தை அவங்க விட்டு இருக்கும். திடீர்னு வீடுகள் ஏதாச்சும் இடிஞ்சு வந்துச்சுன்னா பையன் என்ன பண்ணுவோம்? கையோ எங்களுக்கு கை கால ஏதாச்சும் அடைஞ்சாலும் நானே எங்க வீட்டுக்காரர் எங்களோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு. நாளைக்கு எங்க பிள்ளைங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும். ஏழையா பிறந்தனால கையோ காலை இழந்து போனோமா? ஒடிசா வரத்துல வந்து பாக்குறாங்க, செக்கிங் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு அந்த நேரத்துக்கு தான் விசிட்டிங் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த 20 வருஷம் நாங்க கஷ்டம் படுறோம். இது மட்டும் தான் இருந்தது முதல்ல? இது மட்டும் தான். இதெல்லாம் வந்து இப்ப அதாவது கல்யாணம் பண்ணி புள்ள விட்டு போயிருந்ததுனால தனித்தனியா அப்படியே இது ஆயிடுச்சு பாருங்க. இது கூட அந்த கடைசியில் கூட வந்து பாருங்க, அது வீடு, கணவன் மனைவி இருக்குது, அந்த அம்மாவோட பேர புள்ளதான், அவங்க பையன் தான். கொஞ்சம் பாருங்களேன், ஒரு ஓடை இப்படி வச்சு ஒரு மேல வந்து ஒரு டார்பாய் மாதிரி ஏதோ போட்டுருக்காங்க. இது வந்து ஒரு தனி வீடா நம்பரே கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட். அங்க ஒரு குழந்தையோடவே ஒருத்தங்க, ஒரு லேடி. ஆமா, கணவன் மனைவி, குழந்தை. ரொம்ப கஷ்டம். போட்டு நம்பர் தான். இது எல்லாமே வீடா? ஆமா. இதெல்லாம் வந்து பார்க்கவே வந்துட்டு வீடுன்னு நம்ம நினைப்போமானே தெரியல. அங்க வீடு பார்த்தோம். சார், இந்த மடையில பாம்பு வருது. இதுல மைதானம், இதுல வந்து பாம்பு, நிறைய பாம்பு, நல்ல பாம்பு, சார பாம்பு. ஒரு அந்த செவருக்கு முன்னாடி ஒரு இது போட்டு வச்சிருக்காங்க, பேனர் தான். அதல தான் மழை காத்து வந்தாலும் அதல தான் போட்டு. ஒரு ஃபேமிலி அங்க தான் இருக்கு. ஆமா ஆமா. இது 17, இது வந்து 18. இது ஒரு வீடு, ஹஸ்பண்ட் வைஃப் ரெண்டு குழந்தை, எல்லாம் இதுதான். இது ஒரு வீடுவா? ஓ, இது ஒரு வீடா? ஒரு பழைய ஷட்டருக்கு முன்னாடி ஒரு ஷீட் போட்டு அதுக்குள்ளயும் ஒருத்தர் இருக்காரு. இவருக்கும் ரேஷன் கார்டு எல்லாமே இருக்கு சார். வாட்டர் ஐடி. 70 வயசு ஆக போகுது அவருக்கு. இப்பதான் ஒரு 3 மாசம் முன்ன மனைவி இறந்துட்டாங்க.
ஒரு புள்ள இறந்துட்டா என்ன இது எப்படி இருக்கு? அதான் எங்களுடைய வாழ்க்கை பிரதர், அதுக்கு தான் நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்க. எதுவுமே கிடையாது. எனக்கு மேல வீடு. நீங்க வரும்போது அவர் கல்யாணம் எல்லாம் ஆகல. எல்லாமே மூணு மாசம் சொன்னது அவர் வந்து பழந்தி பாவருக்கு பசங்க இருக்கிற அளவுக்கு வேற பிள்ளை தான் வீட்டு வேலை பெரிய துவச்சிட்டு சாமான் துணி துவச்சு போட்டு வந்தா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க மாசம். அவ்வளவுதான், இந்த வருமானம் தான், வேற எந்த ஒரு வருமானமே கிடையாது எங்களுக்கு. எனக்கு 20 வருஷம் 21 வருஷம் போச்சு. நானே 8 பேரப்புள்ள எடுத்துட்டேன். எங்களுக்கு எந்த வசதியும், ஒரு பாத்ரூம் போக வசதி கிடையாது, ஒரு குளிக்க வசதி கிடையாது. நாங்கள் ரோட்டு மேலே இருக்கோம்னா அழகாக இருந்தோம். ஒரு ஒருத்தரா செத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த பில்டிங்ல சாவறது கூட தெரிய மாட்டேங்குது. அந்த பில்டிங்ல ஜெயில் கூட கொஞ்சம் வெளிச்சமா இருக்கும், அது கூட இல்லை. இந்த ரூம்ல அவ்வளோ இருட்டா இருக்குது. செத்தவங்க எப்படி சாகுறாங்கன்னு தெரிய மாட்டேன்னு நீங்க. மண் செத்துறாங்க, கிருஷ்ணா ஊத்தி கொளுத்திடுறாங்க. அது எங்க பொண்ணு, சின்ன பொண்ணு, 28 வயசு ஆகுது. மூணும் பொட்ட பிள்ளைங்க. கிருஷ்ணா ஊத்தி கொளுத்திக்கணும், சண்டையில சாடியில ஒன்னாலும் கொளுத்திக்கணும். ஒண்ணுமே இல்ல, அவன் கொளுத்திக்கணும். போத கெஞ்சா சாரா குஸ்டா, அது மேல கெஞ்சா அடிச்சுட்டு அவனுக்கு என்ன பண்றன்னு தெரியாது. அவன் செத்துட்டான். இடம் இல்லாததால இந்த கெட்ட பழக்கம் எல்லாம் அதிகமா இருக்கு. கெட்ட பழக்கம் அதிகமா இருக்குது. என்ன சொல்றது, என்ன பச்சையா சொல்ல முடியும். உஷம் மனாடி ஒன்னா இருக்க முடியல, அதுலயே சண்டை வந்து செத்து போடுறாங்க. மூணு பேர் பிள்ளை வச்சுக்கணும், எப்படி இருக்க முடியும். இந்த ரூம் பாருங்க, தவளை ரூம் அஞ்சு பேர். இந்த உடல் அறிவு இல்லாததான் செத்து போறாங்க ஜனங்க. அது அதுங்களுக்கு தண்டனையா ஒரு ஊரு தான், அது சுகந்தமா இருந்துட்டு போயிடும். இதுதான் செத்துதுங்க எல்லாம் சின்ன பசங்க தான். அவங்க ஊருக்கார ஒருத்தர் தான் கொஞ்சம் வயசு கொஞ்சம் அதிகம், 52 வயசு. இது செத்துங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க தான். அந்த சுகந்திரம் தான் இங்க இல்ல. அந்த சுகந்திரம் தான் அவங்க குடும்பம் நல்லா அழகா இருக்கோங்க. வானா சார், ஊடு கூட எங்களுக்கு குடுக்க தேவையில்ல சார். அவங்களுக்கான ஒரு அந்யோன்யமான இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சுத்தமா இங்க வாய்க்கிறது இல்லை. ஏன்னா வந்து எவ்வளவு குட்டி ஒரு இடத்துல வந்துட்டு கிட்டத்தட்ட 130 ஃபேமிலி இருக்காங்க இப்ப. அப்ப அப்படி இருக்கும்போது ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கோ ஒரு தம்பதிகளுக்கோ அந்த சுதந்திரம் இல்லை அப்படின்றது, ஃப்ரீடம் இல்லைன்றது
ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு துயரமான விஷயம் அது. அது இல்லைன்றதால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு சண்டைகளும் சச்சரவுகளும் அதிகமாக இருக்குது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பசங்க எல்லாருமே இருக்கிறதால இந்த ஏரியாக்களில் வந்து சிறார் திருமணங்கள் கூட அதிகமாக நடக்குது, சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணுற விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றதும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே இருக்கவங்களும் வந்து சொன்னாங்க இந்த எல்லா விஷயங்களுக்கும் வந்து ஒரு அடிப்படையாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன வீடாக இருக்கிறது, ரொம்ப ரொம்ப சின்ன இடத்துலேயே நிறைய பேர் இருக்கிறது அப்படின்றது தான் ஒரு ஒரு வெளிப்படையான உண்மை. இங்கே வந்து நம்ம பார்க்கும்போது அதான் நமக்கு தெரியுது. நீங்கள் வரும்போது குழந்தையா? நீங்க குழந்தையா வந்தீங்களா? சொல்லு இந்த இடம் தான் அதுக்கு மெயின் காரணம். ஆமா இப்போ வரையுமா? இப்போ வரையுமே கல்யாணம் பண்றாங்க. அப்ப பக்கத்துல பொண்ணு ஒன்னு இருக்குது, 16 வயசு 17 வயசு ஆகுது. கல்யாணம் பண்ணி இப்ப 20 வயசு ஆகுது ரெண்டு பசங்க. அப்ப ஸ்கூல் படிக்க ட்ரை பண்ணலையா? ஸ்கூல் நான் 10th டிஸ்கண்டினியூ நானே. 10th டிஸ்கண்டினியூ. انا படிக்க முடியல, சின்னதா இருக்கு. ஃபீஸ் கட்டிறதுக்கு வசதி இல்லன்னு சொல்லி இது இங்க வந்து தான் நிப்பாட்டனதே ஸ்கூலே. ரோட்ல இருக்கறப்ப நாங்க பக்கத்துல கடைக்காரங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ப படிச்சீங்க? படிச்சோம். படிச்சிட்டு இங்க வந்தேனோ அந்த இது கிடையாது. புரியுது புரியுது. இங்க வந்து ஸ்கூல் கிளம்பி போக முடியாது, அங்கன்னா பப்ளிக் டாய்லெட்டு, குளிச்சமா அப்படியே ட்ரெஸ் மாத்தின்னு போயிடுவோம். இங்க வந்து ஒருத்தர் நிக்கணும் வெளியே, இந்திக்கு அங்க உடையாந்துருவாங்க பாத்ரூம் உள்ள குளிக்கணும்னா. அதனாலயே பெரிய பிரச்சனை. இங்க இந்திக்காரங்க வந்து அவங்களுக்கு மொழி தெரியாது, ஜென்ஸ் பாத்ரூம் எது லேடிஸ் பாத்ரூம் எதுன்னு தெரியாது, உள்ள உடையாந்துருவாங்க. இந்திக்காரங்க ஏன் வராங்க, எங்க இருந்து வராங்க? அது நிறைய பேர் இங்க வேலைக்கு வர்றவங்க நிறைய இருக்கிறாங்களே இந்திக்காரங்க. சேட்டுங்க வீட்டுல வேலைக்கு பண்றவங்க, இங்க பக்கத்துல லாரியில இது பண்றவங்க நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. நிறைய பேர் போய்க்கணும் வந்துக்கணும் இருப்பாங்க. அங்க இருந்து வந்து இங்க ரெண்டு தலைமுறை ஆகி போச்சு. நாங்க தான் வந்து உன்ன ஊடுனா எங்களுக்கு என்னன்னு தெரியாது. எல்லாம் காத்து மாதிரி தான் நாங்க படுத்துருக்குறோம். அப்ப நாங்க எங்களுக்கு பிறந்த புள்ளிகளும் அது மாதிரி தான் இருக்கணுமா, இல்ல எங்க பேர புள்ளிகளும் அது மாதிரி தான் இருக்கணுமா? இப்ப வந்து மாடிக்கு வந்திருக்கோம். மாடியிலயும் வீடு போட்டாங்களா? மாடியில நிறைய வீடு இருக்கா? உங்க வீடா? வணக்கம். இங்க என்னமா பண்றாங்க? செப்பாக்கு கிரிக்கெட் மைதானத்துக்கு பக்கத்து அவங்களுடைய இன்சார்ஜ்ல இவ்வளவு பெரிய இடத்த டென்னிஸ் மைதானம் ஆகிறான். ஓ அப்படியா? டென்னிஸ் மைதானம் அதுக்கான வேலை தான் பாக்குறாங்க. ஆமா இது ஒரு வருஷமா நடந்துருக்குது. டென்னிஸ் மைதானம் தேவையான்னு கேக்குறேன்.
வெறும் கட்டில இந்த தார்பாய் ஒரு வீடா? என்னடா இது? இது ரெண்டு நாள் மழை பெஞ்சினா இந்த அம்மா இதுதான் இருக்காங்களா உள்ள? இப்போ பார்த்தீங்கன்னா பல தலைமுறைகளாக வாழ்ந்த ஒரு இங்கேயே மெட்ராஸ்லேயே இப்போ பிறந்து மெட்ராஸ்லேயே வாழ்ந்த ரொம்ப எப்பயும் ஒரு நாலு அஞ்சு தலைமுறைகளாக அப்போத்துலேருந்தே வாழ்கிற பிரிட்டிஷ்காரங்களுக்கு இருந்த முன்னாடி டைம்லேருந்தே இருந்த ஒரு தமிழ் பூர்வக்குடிகள் தான் இந்த மக்கள் எல்லாருமே. இவங்களுக்கே நம்ம ஊர்லேயே ஒரு மெயின் ஒரு ஹப் இந்த இந்த நம்ம சென்னையோட ஒரு சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்கும், ரிப்பன் பில்டிங் பக்கத்தில் தான் இருக்கும், எல்லாமே இங்கே தான் இருக்குது. செஞ்சார்ஜ் ஃபோர்ட் கோட்டை பழைய பிளாக் டவுன் சொல்கிறப்பட முக்கியமான இடமே இது தான். ஆனால் இங்கேயே நம்ம பூர்வக்குடிகளுக்கான நிலைமையை நம்ம இந்த பில்டிங்கில் பார்க்கும்போது தான் நமக்கு வந்து தெரியுது. அது இதெல்லாம் வந்து ஒரு வீடு நம்ம நினச்சி பார்க்கும்போது சத்தியமாக வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது, ஷாக்கிங்காக இருக்குது. எப்படி இந்த மாதிரி இது இதை வந்து வீடாக நினச்சி ஒரு நம்பர் கொடுத்து இப்போ அவங்களுக்கு ஓட்டுற உரிமை ஓட்டுரிமை எல்லாமே இருக்குது, அதை வச்சு தான் நம்பர் போட்டது. இது இது வரைக்கும் சென்னையில் நம்ம சென்னையில் இருக்க நம்மளே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போமான்றது தெரியாது. இதுதான் முதல் முறையாக நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்க்குறேன். இதான் ஹாலு பெட்ரூமு. வரண்டா வரண்டா பிரியாணியா? என்ன பிரியாணி? சத்தத்தில் கல்யாணம் வியாபாரம் பண்றவங்களா? சத்தத்தில் எதுக்கு கொடுத்தாங்க இன்னைக்கு? ஓ, கல்யாணத்துல குட்டதா? ஆமா ஆமா ஆமா, அது எடுத்து வந்தேன். எதை பச தூணும் சாப்பாடு வேஸ்ட் பண்ணலாம், வேஸ்ட் பண்ணாம எடுத்து வந்தேன். வேஸ்ட் பண்ணாம எடுத்து வந்து சாப்பிடுறீங்க? எல்லாம் இது இங்க எல்லாம் அடுக்கிறது. வெறும் ரெண்டு மூணு கம்பியில தான் நிக்குது, அவ்வளவு வீக்கா இருக்கு இந்த பில்டிங்லாம். அது கீழே தான் எல்லாருமே குடியிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் அது எல்லாருமே பத்து மணிக்கு மேல ஒரு சிலர் வந்து சாவி கேட்பாங்க, எடுத்து குடுத்துலாம் யூஸ் பண்ணீங்க இல்லனா எங்க ரோடு தான். இதுதான் வந்து இந்த கண்ணப்பர் திடல் ஷெல்டர்ல இருக்கிற ஒரு வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் இதுதான். 20 வருஷமா அவங்க இப்படிதான் இருக்காங்க. இது வந்து எனக்கே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஷாக். இந்த இடத்த பார்த்தது நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு சின்ன சின்ன வீடியோஸ் பார்த்துருக்கேன். பட் உள்ளுக்குள்ளே இப்படி வந்து ஒரு ஆளில் வந்து 8 குடும்பம் 7 குடும்பம்லாம் வந்து நான் வந்து நினச்சி கூட பார்க்கல இங்கே வரத்துக்கு முன்னாடி. கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்டோ இல்லை வந்து கன்சர்ன் அஃபீஷியல்ஸோ வந்து இது ஏதாவது பண்ணணும் அப்படின்றது நம்ம மனசுக்குள்ளேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுது. நம்ம வந்து ஒரு ஹோப் வச்சுப்போம், கண்டிப்பாக இது வந்து அவங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கும், அதன் மூலிமா அவங்களோட வாழ்க்கை வந்து மேம்படுன்றத ஒரு ஒரு சின்ன ஒரு ஹோப் வச்சுப்போம். சீக்கிரமாக இது நடக்கணும்னு நம்ம நினைப்போம். இது வந்து நமக்கு பார்க்குறத விட இங்கே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். பார்க்கலாம் அது என்ன நடக்குதுன்னு. அப்படி எதனா நடந்துச்சுனாலும் நான் ஒரு அப்டேட் வந்து நான் உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.